கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தியாலஜிக்கல் எஜுகேஷன், நோயிங் அண்ட் டூயிங் ஃபெய்த், இறையியல் கல்வி, விசுவாசத்தை அறிதலும் செயல்படுதலும் என்பதுதான் நாம் தியானிக்க இருக்கிற தியானத்தின் தலைப்பு. இதற்கு ஆதாரமான திருமறை பகுதி 2 தீமோத்தேயு 2:1-14 வரை உள்ள பகுதி நம்முடைய தியானத்தின் ஆதாரமாக 2 தீமோத்தேயு 2:7-2 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். ஆண்டவர் உனக்கு அனைத்தையும் புரிந்து கொள்ளும் திறமையை தருவாராக. பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவின் இறையியல் ஆசிரியர், போதகர். தீமோத்தேயு அவரிடமிருந்துதான் சர்வவல்ல ஆண்டவரை குறித்த பல ஆன்மீக ஆவிக்குரிய கல்வியை கற்றுக்கொண்டார். பவுலோடு நின்றும் நடந்தும் தங்கியும் அநேக அரிய காரியங்களை தீமோத்தேயு கற்றுக்கொண்டார். பவுலுக்கு தான் மற்ற அப்போஸ்தலர்களை விட ஆண்டவரை அறிகிற அறிவிலே பல படிகள் உயர்ந்து நிற்கிறோம் என்னும் பெருமையான எண்ணம் கிடையவே கிடையாது. அதனால்தான் தன்னை விட வயதில் மிகவும் குறைந்த தீமோத்தேயுவையும் அருகில் வைத்து அநேக ஆன்மீக கருத்துக்களை கற்றுக் கொடுக்க அவரால் முடிந்தது. அப்போதும் தீமோத்தேயுவை ஒன்றும் தெரியாத ஒரு மாணவனாக நடத்தாமல் தன்னோடு அமர்பவனாக, தன்னுடைய பிள்ளையாக அருகில் இருத்தி தீமோத்தேயுவோடு கலந்துரையாடி கற்றுக் கொடுத்தார். திருச்சபைகளுக்கு நிருபங்களை கூர்மையாக எழுதி, எழுத்தே முக்கியம் என்று பவுல் இருந்தாலும் ஒரு விஷயத்தை வாய்மொழியாக விளக்குவதிலே அதிக கவனத்தோடு இருந்தார். வாய்மொழியாக பேசுவது போல அவர் 2 பேருக்கு கடிதங்களை எழுதினார். ஒருவர் தீமோத்தேயு, மற்றொருவர் தீத்து. தன் வாழ்க்கையை மற்றவர்கள் பின்பற்றும்படியாக அழுந்த பதித்து பாடம் சொன்னவர் பவுல் அப்போஸ்தலர். கஷ்டங்களை யாரும் விரும்பி ஏற்றுக்கொள்வதில்லை. தன் ஆசிரியரான பவுலுக்கு இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் போலில்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கை தனக்கு அமையாதா என்னும் எண்ணத்தோடு இருந்தார் தீமோத்தேயு. தீமோத்தேயுவின் உள்ளத்தின் ஓட்டத்தை புரிந்து கொண்ட பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொன்ன வசனம் தான் நம்முடைய ஆதார வசனம். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தி தந்தருள்வார். கர்த்தர் உனக்கு அனைத்தையும் புரிந்து கொள்ளும் திறமையை தருவார் என்று கூறினார் பவுல் அப்போஸ்தலர். மிகவும் விரும்பி சொன்ன ஒரு வசனம் என இது சொல்லப்படுகிறது. வாழ்க்கையிலே அடுக்கடுக்காக கஷ்டங்களை அனுபவிக்கிற நமக்கும் ஆண்டவர் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான புத்தியையும் வாழ்க்கையை வாழ்வதற்கான விசுவாசத்தையும் தருவார். தன் முட்டையை அடைக்காக்க அடுத்த தாயின் கூட்டை அடைக்கலம் தேடும் குயிலின் குரலில் உள்ள சோகம் யாருக்கு விளங்கி இருக்கும்? மனிதரின் தீப்பந்தத்திற்கு பயந்து தன் வாழ்நாளின் சேமிப்பையே விட்டுவிட்டு பறக்கும் தேனீயின் வாழ்க்கையின் கசப்பை யார் உணர்ந்திருப்பார்கள்? இனிப்பையை தயாரிக்கிற தேனீயின் வாழ்வின் கசப்பை யார் உணர்ந்திருப்பார்கள்? பட்டாடையை உருவாக்க தன் உயிரையே பணயம் வைக்கும் பட்டுப்புழுவின் வாழ்க்கையின் ஒளி மங்கல் யாருக்கு புரிந்திருக்கும்? அது தயாரிக்கிற பட்டு பளபளப்பாக இருக்கும், அதனுடைய வாழ்க்கை ஒளி மங்கி போய் இருக்கும், யாருக்கு அது புரியும்? இதையெல்லாம் பார்க்கும்போது நமது வாழ்க்கை அவ்வளவு வலி நிரம்பியதில்லை என்ற புரிதல் நமக்கு ஏற்பட்டிருக்கும். வாழ்விலே சுகங்களை விட துக்கங்களை அதிகம் அனுபவித்தவர் பவுல் அப்போஸ்தலர். தான் கற்றுக் கொடுத்ததை பாடமாக கேட்டுக்கொண்டு தீமோத்தேயு போய்விடக்கூடாது, வாழ்க்கையாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆசை பவுலுக்கு இருந்தது. ஆகவே துன்பங்களை சந்திக்கும் போது, கஷ்டங்களை சந்திக்கும் போது எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு 3 எடுத்துக்காட்டுகளை பவுல் அப்போஸ்தலர் தீமோத்தேயுக்கு சொல்லிவிட்டதான் சொன்னார். கர்த்தர் உனக்கு எல்லா காரியத்திலும் புத்தியை தந்தருவார். நான் இதை சொல்லி இருக்கிறேன், நீ இதை சிந்தித்துக்கொள். இதற்கு மேலாக கர்த்தர் உனக்கு புத்தியை தந்தருவார், வாழ்க்கையை நீ கற்றுக்கொள்வாய் என்று பவுல் சொன்னார்.
பவுல் அப்போஸ்தலர் சொன்ன அந்த மூன்று எடுத்துக்காட்டுகளை தான் நாமும் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது, போர் வீரனை போல போராடுதல். போர் வீரனை போல போராடுதல். 2 தீமோத்தேயு 2:3. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. கிறிஸ்து இயேசுவின் நல்ல படைவீரனை போன்று துன்பங்களில் பங்கு கொள். உலகத்திலே உடல் அளவிலும் மனதளவிலும் அதிகமாக துன்பம் அனுபவிப்பவர்கள் யார் என்று சொன்னால் போர் சேவகர்கள் தான். உயிரை பணயம் வைத்து போராடும் பணி போர் சேவகரின் பணி. சாவிற்கே சவால் விட்டு சாவின் அந்தகாரத்திலே சாதுரியமாக செயல்படும் பணி போர் சேவகரின் செயல். துன்பத்தை எதிர்கொள்ள துணிச்சலாக தங்களை ஆயத்தப்படுத்தி போர்க்களத்திற்கு செல்லுபவர்கள்தான் போர் வீரர்கள். இராணுவத்தில் பணிபுரியும் ஒருவரின் வீட்டிற்கு அவரது பெல்ட் மட்டும் தபாலில் அனுப்பப்பட்டால் இராணுவ கோர்ட்டின் விசாரணையில் அவர் உள்ளார் என்பது பொருள். இஸ்ரவேல் நாட்டிலே 18 வயதான ஆணும் பெண்ணும் இராணுவத்திலே பணியாற்ற வேண்டும் என்பது கட்டாயம். ஆணாக இருந்தால் 3 வருடம் பணிபுரிய வேண்டும், பெண்ணாக இருந்தால் 2 வருடம் பணிபுரிய வேண்டும். 4 புறமும் பகை நாடுகள் இஸ்ரவேலருக்கு இருப்பதனாலே போர் சேவகர்களாக 18 வயது நிரம்பிய இளைஞர்கள் இளைஞிகள் பணியாற்றுவது கட்டாயம் பண்ணப்படுகிறது. இப்பொழுதல்ல, தாவீது அரசன் போன்றவர்களின் காலத்திலேயே இது நடைமுறையில் இருக்கிற ஒரு வழக்கம். போர் வீரர்களிடம் சண்டையை தூண்டுவதற்காக அவர்களுக்கு சமமான எதிரிகள் அவர்கள் மன அமைதியில் கல்லெறிந்து விளையாடுவார்கள். சுய மரியாதையை சீண்டுவது போல கேலி பண்ணி வம்பிற்கு இழுப்பார்கள். போர் வீரர்கள் முகாமிட்டிருக்கிற இடத்திலே ஒன்றும் தெரியாத முட்டாளை போல போகிறவனையும் போர் வீரர்கள் சந்தேகிக்க வேண்டும். ஏனென்றால் அவன் எதிரியின் உளவாளியாக இருப்பான், அவன் முட்டாளை போல நடிக்கிறவனாக இருப்பான். ஏதாவது வித்தியாசமான சத்தம் கேட்டால் அவர்கள் காதும் கண்ணும் ஊமையாகி அதை உற்று கவனிக்க தொடங்கிவிடும். அதிர்ச்சி கலந்த கண்களோடு இருப்பார்கள். கண்கள் சோர்வடைந்தாலும் பணி நேரத்தில் தூங்க முடியாது. அவர்களது தோளை தட்டி கொடுக்க யாரும் அங்கே இருக்க மாட்டார்கள். ஓர் இடத்தை காலால் நடந்து செல்லும் போது காலுக்கு எதிரிகள் கண்ணிவடி வைத்திருக்கலாம் என கவனமாக பார்த்து பார்த்து செல்ல வேண்டும். போர்க்களத்திற்கு சென்று விட்டால் வாழ்வா சாவா என்று இருக்கிற நிலையில் அவர்களுக்குள்ளே போர் வீரர்களுக்குள்ளே நீயா நானா என்கிற எண்ணம் ஏற்படவே செய்யாது. உண்மையோடும் நம்பிக்கையோடும் ஒருவருக்கொருவர் அரவணைப்போடும் செயல்படுவார்கள். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் ஒரு திருச்சபை உறுப்பினரும் இதையே அடையாளமாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பெரும் ஆவல் கொண்டிருந்தார். போர் வீரர்கள் முடிந்து போன கதைக்கு முகாரி பாடுபவர்கள் அல்ல, நாட்டில் மகிழ்ச்சி ஏற்படும்படி சங்கராபரணம் பாடுபவர்கள். போர்க்காலத்தில் மட்டுமல்ல, இயற்கை பேரிடர் காலங்களிலும் அவர்கள் உதவிக்கு அழைக்கப்படுகிறார்கள். நாட்டு மக்களின் எந்த பிரச்சனைகளிலும் துணிந்து பங்கேற்று துணை செய்ய அழைக்கப்படுபவர்கள் போர் வீரர்கள். அவர்கள் அனுபவிக்கிற தீங்குகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. நம்பிக்கையின் பணியாளர்களாக, அமைதியின் தூதுவர்களாக, அன்பின் சகோதரர்களாக பல வகைகளில் போர் வீரர்களின் பணிகள் காணப்படுகின்றன. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் இராணுவத்திற்கு பணிபுரிய செல்ல மாட்டார்கள். இது முழுக்க முழுக்க சேவையாற்றும் பணி. சேவைதான் அங்கு தேவை. ஆகவே இப்பணியிலே பணம் சம்பாதிப்பதை குறித்து நினைத்து கூட பார்க்க முடியாது. தேவையற்ற விவகாரங்களிலும் வீண் விவாதங்களிலும் பங்கேற்று மனதை அலட்டி ஆற்றலை வீணடிக்க மாட்டார்கள் போர் வீரர்கள். போர் சேவகர்கள் அனுபவிக்கிற துன்பத்திலே மிகவும் கஷ்டமானது என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் நினைத்த நேரம் குடும்பத்தினரோடு பேசிவிடுகிறோம். ஆனால் போர் வீரர்கள் நினைத்த நேரம் தங்கள் குடும்பத்தினரோடு பேச முடியாது. பாசமுள்ள அவர்களுடைய பிள்ளைகளோடு பேச முடியாது. நேசமுள்ள அவர்களுடைய பெற்றோரோடும் மனைவியோடும் சகோதர சகோதரிகளோடும் பேச முடியாது. குடும்பத்தாரோடு பேசுகிற நேரத்தை விட ஏற்கனவே பேசியதை நினைக்கிற நேரம்தான் அவர்கள் வாழ்வில் அதிகம். போர் சேவகர்கள் எந்த விதமான வேறு அலுவல்களிலும் மனதாலும் உடலாலும் ஈடுபடவே மாட்டார்கள். தங்கள் பணியை குறித்த நினைப்பிலேயே மனதிலும் உடலிலும் அதிகம் துன்பம் அனுபவிப்பவர்கள் போர் வீரர்கள்.
இப்பொழுது சொல்லுங்கள், நாம் அவர்களைப் போல துன்பம் அனுபவிக்கிறோமா? இல்லவே இல்லை. வாழ்விலே பிரச்சனைகளையும் சோர்வுகளையும் சந்திக்க போர் வீரரின் போராட்ட குணம் நமக்கு தேவை. பவுலப்போஸ்தலன் இப்படித்தான் தீமோத்தேயுவை பயிற்று வைத்தார். இரண்டாவதாக, மல்யுத்த வீரனை போல சட்ட விதிக்கு உட்படுதல். மல்யுத்த வீரனை போல சட்ட விதிக்கு உட்படுதல். 2 தீமோத்தேயு 2:5. ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். விளையாட்டை விளையாட்டாக விளையாடாமல் விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுவோர் மட்டுமே விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்போராக தகுதிப்படுத்தப்படுவார்கள். நாம் நினைத்தபடி விளையாடுவதெல்லாம் விளையாட்டு அல்ல. ஒவ்வொரு போட்டிக்கும் ஒவ்வொரு விளையாட்டிற்கும் ஒவ்வொரு விதிமுறைகள் உண்டு. சும்மா விளையாடும் போது விதிமுறைகளை மீறி விளையாடி விடலாம். ஆனால் ஒருவன் ஒருவள் போட்டியிலே பங்கு பெற வேண்டுமானால் கண்டிப்பாக விதிமுறைகளை பின்பற்றி விளையாட வேண்டும். இனி நாம் எல்லாரும் அவளோடு காத்து கொண்டிருப்பது ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் எப்பொழுது வரும் என்பதற்குத்தான். ஒலிம்பிக் போட்டிகளிலே பங்கேற்க வேண்டுமானால் தங்கள் எண்ணப்படி விளையாடுவோரெல்லாம் பங்கேற்று விட முடியாது. ஒலிம்பிக் விதிமுறைகளை தெளிவாக தெரிந்து விதிமுறைகளின்படி விளையாடுவோர் மட்டுமே தகுதி பெற்றவர்கள் ஆக முடியும். விளையாட்டிலே மிகவும் பழமையான விளையாட்டு மல்யுத்தம். கிறிஸ்துவுக்கு முன் 688 இந்த விளையாட்டு விளையாடப்பட்டு கொண்டே இருக்கிறது. முரட்டுத்தனமான இந்த விளையாட்டிற்கு என்று சில அடிப்படை விதிமுறைகள் இருந்தன. அதில் ஒன்று, இதிலே பங்கேற்போர் கை உரைகளை கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும். வெறும் கைகளால் வெறித்தனமாக கண்டபடி போட்டியாளரை குத்தி மல்யுத்தம் பண்ணக்கூடாது. ஆகவே மிருகங்களின் தோலினாலே கைகளை சுற்றி கொண்டு அந்த காலத்திலே விளையாடினார்கள். இது ஒரு விதிமுறை. ஆரம்பத்திலே புள்ளிகள் பெறுகிறதன் அடிப்படையில் மல்யுத்தம் விளையாடப்படவில்லை. வீரர்களில் யாராவது ஒருவர் சாகும் வரை விளையாடப்பட்டது. அல்லது கைகளை உயர்த்தி நான் சரணடைகிறேன், இனி என்னால் விளையாட முடியாது என்று சொல்லும் வரையிலும் இந்த மல்யுத்தம் விளையாடப்பட்டது. வீரர்கள் இரத்தம் சிந்தி பெறும் வெற்றி என்பதனாலே கிரேக்க நாட்டினருக்கு மல்யுத்தம் மற்ற எல்லா விளையாட்டுகளை விட மதிப்பு வாய்ந்ததாக இருந்தது. போர் வீரர்கள் இராணுவ பயிற்சிக்காக மல்யுத்த போட்டியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். ஆபத்தான இந்த விளையாட்டிலே மனித உயிர்களுக்கு மதிப்பில்லாமல் போவதை கண்ட ரோமர்கள் அவர்கள் காலத்திலே சில விதிமுறைகளை சட்டங்களை அமைத்தார்கள். அதன்படி யாரும் யாருடனும் மல்யுத்தம் பண்ணலாம் என்று இல்லாமல் எடை வாரியாக வீரர்கள் பிரிக்கப்பட்டார்கள். தாவியது போன்ற சிறிய மனிதனும் கோலியாத் போன்ற பெரிய மனிதனும் விளையாடலாம் என்று இருந்த இடத்திலே விதிமுறையின்படி எடைக்கு தகுந்தபடி வீரர்கள் பிரிக்கப்பட்டார்கள். இப்போதும் அவ்வப்போது விதிகள் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றன, புதிதாக சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. மல்யுத்த வீரர்கள் அனுபவத்தின் மூலமாக தங்கள் தவறுகளை திருத்த கற்றுக்கொண்டு புதிய மல்யுத்த வீரர்களுக்கு இதை சுட்டி காண்பித்து பயிற்சியாளர்களாக மாறினார்கள். அரசு அலுவலகங்களிலும் பிற இடங்களிலும் நம்முடைய காரியங்களாகுவதற்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிட்டு விதிமுறைகளை மீறுவது போல விளையாட்டில் செயல்பட முடியாது. விளையாடாமல் யாரும் வெற்றி பெற முடியாது. பவுலப்போஸ்தலன் குழப்பங்கள், போட்டிகள், அழுத்தங்கள், நெருக்கடிகள், குடும்ப சுமை நிறைந்த உலகத்திலே நம் வாழ்க்கையை மல்யுத்த விளையாட்டிற்குத்தான் ஒப்பிடுகிறார். இப்போட்டியில் கிறிஸ்துவுக்கு முன் என்ற காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு மரணம் ஏற்படுத்த வேண்டும் என்னும் நோக்கில் மல்யுத்தம் நடந்தது போல கிறிஸ்துவுக்கு பிந்தைய இக்காலகட்டத்திலே ஒரு மனிதனை அழித்து விட வேண்டும் என நாம் மல்யுத்தம் பண்ணினால் முடிசூட்டப்பட மாட்டோம். அதைதான் பவுல் சொல்லுகிறார். வெற்றி பெற்றால் வெற்றியாளன், வெற்றி பெறாவிட்டால் பிறருக்கு போட்டியாளனை தவிர தோல்வியாளன் அல்ல. ஆனால் சிலர் என்ன செய்வார்கள், தோல்வியாளன் என தங்களை கருதி கொண்டு நம்மோடு மல்யுத்தம் பண்ண வந்து வார்த்தைகளாலும் செயல்களாலும் நம்மை குத்தி விடுவார்கள். எந்த விதிமுறைகளையும் சட்டங்களையும் 10 கட்டளைகளையும் அன்பின் பிரமாணங்களையும் பின்பற்ற மாட்டார்கள். இந்நேரங்களிலே நம் வாழ்க்கைக்கான மதிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும்.
ஆண்டவர் வகுத்துள்ள அன்பு, பண்பு, சகிப்புத்தன்மை என்கிற விதிமுறைகளை மீறி நாம் மல்யுத்தம் பண்ணவே கூடாது. எனக்கென்று தனி திமிர் உண்டு, என்னை காயப்படுத்தியவர்களிடம் கண்டிப்பாக அதை வெளிப்படுத்தியே தீர வேண்டும் என நாம் பழிவாங்க நினைக்கக்கூடாது. வாழ்க்கை என்பது விளையாட்டு, அதை விதிமுறைகளோடு விளையாட வேண்டும். எப்போதோ முடிந்துவிட்ட விளையாட்டை திரும்ப விளையாடுவது என்பது எப்படி விதிமுறை இல்லையோ, அதுபோல நம்மை முன்பு காயப்படுத்தினவர்களை இப்பொழுது நாம் போய் காயப்படுத்தக்கூடாது. வாழ்க்கையிலே விதிமுறைகளின்படி வாழ்ந்தால் ஆண்டவரால் முடிசூட்டப்படுவோம். பவுல் அதை தான் தீமோத்தேயுவுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். மூன்றாவது எடுத்துக்காட்டு, விவசாயியைப் போல விடாமுயற்சியோடு இருத்தல். விவசாயியைப் போல விடாமுயற்சியோடு இருத்தல். 2 தீமோத்தேயு 2:6 பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். இந்த வசனத்திலே நீங்கள் எல்லாரும் கவனிக்க வேண்டியது பிரயாசப்படுகிறவன் என்கிற வார்த்தை. பிரயாசப்படுகிறவன் என்பதின் பொருள் என்ன? அதிகமாக கஷ்டப்பட்டு உழைக்கிறவன். பிரயாசப்படுகிறவன் என்பதின் இன்னொரு பொருள் என்ன? முயற்சிக்கிறவன். விவசாயி செய்யும் முயற்சி சாதாரண முயற்சி அல்ல, விடாமுயற்சி. ஒரு செயலை செய்யாமல் இருப்பதற்கு சாக்கு போக்கு தேடுபவன் கண்டிப்பாக அதை கண்டறிந்து விடுவான். ஆனால் சாக்கு போக்கு தேட முடியாதவன் யார் தெரியுமா? விவசாயி. அவன் உழைப்பதற்கு சாக்கு போக்கு சொன்னால் அவனாலும் சாப்பிட முடியாது, யாராலும் சாப்பிட முடியாது. அவன் வேலையை அவன்தான் செய்ய வேண்டுமே தவிர, அவன் இவர்கள் செய்து விடுவார்கள் என ஆட்களை அனுப்பினால் ஏமாறத்தான் வேண்டும். சாக்கு போக்கு சொன்னால் அவன் சாக்கு நிரம்பாது. தனக்கு ஒரு வேலை என்றால் தலைக்கால் புரியாமல் ஓடுவதும், பிறருக்கு ஒரு அவசியம் என்றால் ஒதுங்கி கொள்ளுவதுமான மனிதர்கள் நடுவே தனக்காகவும் பிறருக்காகவும் ஓடுவதும் உழைப்பதுமே விவசாயியின் பணி. இவற்றையெல்லாம் கண்ட பவுல அப்போஸ்தலன் நல்ல வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக விவசாயியை சுட்டி காட்டுகிறார். ஒரு நிலத்தில் அதிக தடவை விளைச்சல் நடந்திருந்தால் அந்த நிலம் பலவீனப்பட்டு தன் வளத்தை இழந்து அமிலம் மிகுந்ததாகவும் உவர்ப்பு தன்மை மிகுந்ததாகவும் மாறிவிடும். அதை பிரயாசப்பட்டு விடாமுயற்சியுடன் உழைத்து பழையபடி நல்ல நிலைமைக்கு விவசாயி கொண்டு வருகிறான். 2004 சுனாமி என்கிற பெரும் கடல் பூகம்பம் ஏற்பட்டது. கடலின் உப்பு நீர் விளை நிலையங்களை எல்லாம் மூழ்கடித்து விட்டது. அலையால் அடித்து வரப்பட்ட கடல் களிமண் படிமங்கள் நிலத்தை மூடிவிட்டன. இதனால் விவசாயி ஒவ்வொருவருக்கும் கடும் பிரயாசம் ஏற்பட்டது. வயலிலே குறுக்கு வாய்க்கால் வெட்டி நிலத்தில் தேங்கிய உப்பு கசிவை வெளியேற்றினார்கள். உப்பு தன்மையை அகற்ற தேங்காயினார் கழிவையும் எருக்கலை செடியையும் போட்டு உழுதார்கள். இதே போன்று நமது உழைப்பு இருக்க வேண்டும் என்று பவுல அப்போஸ்தலர் சுட்டி காட்டுகிறார். நம் வாழ்விலே எதிர்பாராத விதமாக நஷ்டங்கள் கஷ்டங்கள் ஏற்படும் போது சோர்ந்து அமர்ந்து விடாமல் பிரயாசப்பட வேண்டும் என விவசாயியின் எடுத்துக்காட்டின் மூலமாக பவுல அப்போஸ்தலர் கற்றுத்தருகிறார். கடும் சூரிய வெப்பத்தில் நின்று பிரயாசப்படும் விவசாயியின் கஷ்டம் நிழலின் குளுமையில் இருக்கும் நமக்கு தெரியாது. தனியாக இருந்தாலும் சரி, கூட்டமாக இருந்தாலும் சரி, உழைத்து கொண்டே இருப்பவர்கள்தான் விவசாயிகள். ஆகவே அவர்களைப் போல உழைக்க நாம் கற்றுக்கொள்வோம். பவுல அப்போஸ்தலர் தீமோத்தேயுவுக்கு வாழ்வில் சிறப்புகளை உணர்த்த 3 சொன்னார். முதலாவது நாம் பார்த்தோம், போர் வீரனை போல போராடுதல். 2 நாம் பார்த்தோம், மல்யுத்த வீரனை போல சட்டத்திற்கு உட்படுதல். 3 விவசாயியை போல விடாமுயற்சியோடு இருத்தல். வாழ்க்கையிலே போர் வீரனை போல போராடுவோம், மல்யுத்த வீரனை போல ஆண்டவர் வகுத்திருக்கிற சட்டங்களை பின்பற்றுவோம், விவசாயி போல விடாமுயற்சியுடன் உழைப்போம். ஆண்டவர் விசுவாசத்தின் மூலமாக இயங்குகின்ற நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கட்டும். நோயிங் அண்ட் டூயிங் ஃபெய்த், விசுவாசத்தை அறிந்திருக்கிறோம், விசுவாசத்தை வாழ்க்கையாக்கி காட்டுவோம். அதற்கு இந்த 3 எடுத்துக்காட்டுகளும்
நம்முடைய வாழ்விற்கு தேவையான வழிகாட்டுதல்களாக அமையட்டும். ஆண்டவரின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி.